ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் த கண்டம் 2. இதுல மாஸ் ஹீரோ நம்ம ராண்டி ஆர்டன் அண்ட் எரிக் ராபர்ட்ஸ் வாஸ்டடி நடிச்சிருக்காங்க. இந்த படம் எஜ் ஆஃப் த கார்னர் ஆஃப் த சீட்ல உட்கார வைக்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஒன்லைனர் நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ஹானர் பேல் என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்ட், அதுல இருந்து ஹாரிகன், லேஞ்சர், கூப்பர், மிக்கேலஸ், டிராவல்ஸ், வில் டானர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்ட் நடத்திட்டு வர்றது நம்ம வில் டானரோட அப்பா டானோ. ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ் செய்ய வேண்டிய வேலை, அதாவது பாதி வேலையை அவங்க செஞ்சிருவாங்க. திருடரை பிடிக்கிறது, அக்யூஸ்ட பிடிக்கிறது, இவங்களெல்லாம் பிடிக்கிறது, பட் உயிரோட பிடிக்கணும், இதான் இவங்களோட இது. இவங்க பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு தனியா பேமெண்ட் கொடுப்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. ஒரு 61 வயசு மதிக்கத்தக சைரஸ் மெரிக், இல்லீகல் கேம்ப்ளர், எக்ஸ்ட்ரேஷியன், அட்டெம்ப்ட் மர்டர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவன் செஞ்ச குற்றங்களுக்காக இவன் தேடப்படும் குற்றவாளி. 6 பேர் சேர்ந்த என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்ட்ஸ் வந்து அவங்கள பிடிச்சாங்களா, இல்ல அந்த கேம்ப்ளர்ஸ் கிட்ட இவங்க மாட்டிக்கிட்டாங்களா, உயிரோட வந்தாங்களா அப்படிங்கறதுதான் இதோட கதை. கண்டம் பார்ட் 1 இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. மோர் ஆர் லெஸ் கண்டென்ட் ஈக்குவலா இருக்கும். ஓகே, இதாங்க ஷார்ட் ஸ்டோரி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பொன்மகள் வாய்ஸ் தமிழ். நான் உங்கள் மீனு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அவங்க இப்ப படத்துக்குள்ள போங்க. இதோட ஸ்டார்டிங் சீன்ல சைரஸ் நடத்துற அந்த கேம்பிளிங் பிளேஸ காட்டுறாங்க. அது ஒரு குடோன் மாதிரி இருக்கு, நிறைய செக்யூரிட்டி இதெல்லாம் இருக்காங்க. பணக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல வந்து கேம்பிளிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வயசான ஆர்ஃபனேஜ் கடத்திட்டு வந்து கட்டி போட்டு பாய்சனை இன்செர்ட் பண்ணி இவன் முதல்ல சாவறானா அவன் முதல்ல அனுமதி இல்லாம நீ எதுவும் பண்ண கூடாது அப்படிங்கறான். அவன் இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்க போறான், பாய்சனை வந்து இன்செர்ட் பண்ண போறான் அப்படின்னு சைரஸ் சொல்ல, வில்லன் நம்பர் 2 ஐடியா என்னோடது அப்படிங்கிற, ஐடியா உன்னோட தான் இருக்கலாம், பட் நான் தான் இங்க கிங், அனுமதி இல்லாம யாரும் எதையும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப ஈகோவா பேசுறான். கேம்பிளிங் ஸ்டார்ட் ஆகுது, ரெண்டு பேருக்கு பாய்சனை இன்செர்ட் பண்றாங்க, அவங்களை வந்து மானிட்டர் பண்ற மாதிரி. ரெண்டு பேரும் துடி துடித்து செத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பார்த்தா எல்லாரும் இவன் மேல பெட்டு கட்டுறான், அவன் மேல பெட்டு கட்டுறேன்னு ஒரே ஆரவாரமா இருக்கு. இந்த டைம்ல நம்மளோட ஆக்ஷன் ஹீரோஸ் 6 பேர் சேர்ந்த என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்ட்ஸ் உள்ள நுழையறாங்க. எல்லாரையும் அங்க இருக்க செக்யூரிட்டி எல்லாம் அடிச்சு போட்டுட்டு சைரஸ் கிட்ட வந்துடுறாங்க. ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு முன்னாடி வில் டர்னர் தெளிவா சொல்றாரு, காலுக்கு கீழே சுடுங்க, யாரையும் உயிர் போகிற அளவுக்கு வந்து சுற்றாதீங்க, யாரையும் கொண்டுடாதீங்க அப்படின்றாரு. பட் விதி வலியது இல்லையா, அவரையும் சுத்தி வளைச்சு அரெஸ்ட் பண்ணும் போது சைரஸ் மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவரையும் தலைக்கு பின்னாடி கையை தூக்கி முட்டி போடுங்க அப்படிங்கிறாங்க, எல்லாரும் போட்டுறாங்க. பட் சைரஸ் சொல்றான், எதுவுமே ஈஸி கிடையாது வாழ்க்கையில, ரொம்ப கஷ்டப்படணும், என்ன பிடிக்கிறதுக்கும் நீ ரொம்ப கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு ஃபைட் சீக்வன்ஸ்ல இறங்கிறான். மாசம் ஜெயில் தண்டனை, அதுக்கப்புறம் கோர்ட்டு சீன் பாத்தீங்கன்னா வச்சுங்களா, நீ இந்த குற்றத்தை ஏத்துக்கிறீங்கன்னு கேக்குறாங்க அட்வொகேட்ட, வக்கீல் கிட்ட, ஆமா நான் இந்த குற்றத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னா. எங்க போலீஸ்ன்னு தனியா இருக்காங்க, அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்ட போலீஸ், ஷூட்டிங்க்கெல்லாம் அவங்களுக்கு பெர்மிஷன்ஸ் இருக்கு, நீங்க வந்து புடிச்சு கொடுக்குற வேலையை அப்படிதான் பண்ணணும், ஹீரோயிஸ் எல்லாம் காட்டி எல்லாரையும் கொல்றது இதெல்லாம் பண்ணக்கூடாது, உங்களுக்கு வந்துட்டு 2 வருஷம் வந்து இந்த பதவியிலேருந்து உங்களை நீக்கிறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்து உங்களால இந்த ஒர்க்கை பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஐயோ வேண்டாம், நான் இதுக்கப்புறம் இந்த ஒர்க் எல்லாம் பண்ண போறதில்ல அப்படின்னு ஜட்ஜு கிட்ட சொல்றேன். ஜட்ஜ் சொல்றாங்க, திரும்ப நடக்க கூடாதுன்னு வார்ன் பண்ணிட்டு விடுதலை பண்ணிருக்காங்க. சரின்னு நம்ம வீடு வந்து அவங்க ஊருக்கு சொந்த ஊருக்கே கிளம்பி போறான். அது ஒரு கிராமம் மாதிரி இருக்கு. போய் அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுறான். அப்ப நான் அங்கேதான்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு லாரி கடையில படுத்துட்டு மெக்கானிக் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹி இஸ் ஃபார்மர் லைக் ஓபாய் மாதிரி. என்னடா விடுதலை ஆயிட்டியா அப்படின்னு கேக்குறாரு அவங்க அப்பா. பானரை கொஞ்சம் எடுத்துக்கொடு அப்படிங்கிறாரு. இவனும் எடுத்து கொடுக்குறான். அப்பா நீங்க எனக்கு கொடுத்த பிசினஸ் நான் இனிமே தொடர போறது இல்ல அப்படிங்கிறான். என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு அது வளர்த்தி உன்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்தா இப்படி எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கியடா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. குடுக்கறதுக்கு முன்னாடியே நான் யோசிச்சிருக்கணும் அப்படின்றாரு. அவன் வாழ்ந்த வீட்டெல்லாம் காட்டுறாங்க. இன்னருக்கு ஏதோ சமைச்சிட்டு வெளியில உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. வில், நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், நீ ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட், உங்க அம்மாவை மாதிரி. உங்க அம்மாவை நான் ரொம்ப மிஸ்
பண்றேன் தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்றாரு. அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அவங்க கூட ரொம்ப அன்பா இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போற, என்ன ஒர்க் பண்ண போற அப்படின்னு கேக்குறாரு. ஹைவேஸ் எல்லாம் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அந்த டோ பண்ணி தூக்குவாங்கல்ல ஒரு லாரி, அது மாதிரி ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிட்டு அதாவது ரோடு மெக்கானிசம் மாதிரி பண்ண போறாரு. இவனை யாரோ ஒருத்தவங்க ஏரியல் ஷாட்ல இருந்து நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. அப்பா ரெக்கமெண்டேஷன்ல கிடைச்ச வேலையை சீரும் சிறப்புமா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கான். வில்லுக்கு அந்த வேலை ரொம்பவே பிடிச்சிருக்கு. டேனி கிட்ட இருந்து கால் வருது. டேனின்றது அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணோட பேரு. இது மாதிரி ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகி நிக்குது, நீ போய் என்னன்னு பாருன்னு சொல்லி, சரி நான் போய் பாக்குறேன்னு சொல்லி போய் பாக்குறான். அங்க போய் பார்த்தா டோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்டே போறான். இவனோட ஃப்ரெண்ட் மைக்கேல் நிக்கிறான். டே மைக்கேல், எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்த அப்படின்னு ரொம்ப இன்டர்வியூ கொடுத்துட்டு ஹாப்பியா இருக்காங்க. வண்டிக்கு என்ன ஆச்சுன்னு வில்லு கேட்க, இல்ல சும்மா ப்ராப்ளமா இருக்கு என்னன்னு பாரு அப்படின்னு சொல்றான். மைக்கேல் அப்பப்ப மேல பாத்துட்டே இருக்கான், அந்த ட்ரோன் பறக்கும் இல்லைங்களா அதை பாத்துட்டே இருக்கான். வில்லு அதை நோட் பண்ணிருக்க மாட்டான். அவன் வண்டியை முன்னாடி எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டு, நான் சொல்லும் போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு, என்ஜின் ப்ராப்ளம் எல்லாம் இல்ல, சின்னதா ஒரு ப்ராப்ளம் வந்து நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு. மைக்கேல், ஓ தேங்க்ஸ், ஒரு விஷயம், நம்மளோட பாலிய சிநேகிதத்துக்காக பின்னாடி ஒரு வர வழியில ஒரு கேன்டீன் பார்த்த ஒரு 1 கிலோமீட்டர் பேக் சைடு என் கூட டீ சாப்பிட வரையா அப்படின்னு கேட்கிறான். போலாமே, நீ உன் வண்டியில வா, நான் என் வண்டியில வர, கேன்டீன்ல வந்து மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்கவுங்க வண்டியில போறாங்க. அதை ஏதோ ஒரு ட்ரோன் வந்து மேலே இருந்து அவங்கள அப்படியே பார்த்துட்டே இருக்கு. ஸோ யாரோ ஒருத்தவங்க அவங்கள நோட் பண்றாங்கன்றது நல்லா தெரியும். ரெண்டு பேரும் அந்த கேன்டீன்ல வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ள போயிட்டு டீ எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு சாப்பிட்டு இருக்கும் போது ஜன்னல் வழியா ஒரு ட்ரோன் வந்து இவங்களை பாக்குது. அதை வில் பாத்துறான். இல்ல, இந்த ட்ரோனை பார்த்தோன்னே ஷிவரிங், ஒரு மாதிரி நடுக்கம், ஒரு பயம் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னடா ட்ரோன் பறக்குது ஜன்னலுக்கு பின்னாடி, என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறான் வில்லு. இப்பெல்லாம் சின்ன பசங்க எல்லாம் ட்ரோன் வச்சுட்டு விளையாண்டு இருக்காங்க, ஸோ அதை பத்தி நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறான். பட் அவன் வந்து ஒரு மாதிரி ஒரு நர்வஸா இருக்கிறத வில் கவனிச்சிடறான். என்ன ஒரு மாதிரி நர்வஸா இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறான். ஒண்ணும் இல்ல வில்லு, ஒன்னு கொல்லணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து டப்புன்னு சுட்டுறான். யாடா என்ன சொல்ல சொல்றீங்க, எதுக்காக சுடுற அப்படின்னு ஃபைட்டும் நடக்கும், இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நடக்கும். அடிச்சுட்டு இல்ல என்ன மன்னிச்சுட்டு, நான் உன்ன சுடணும் இல்லைன்னு வச்சுக்கோ, என் தங்கச்சியும் என்னையும் கொண்டுருவாங்க, அதனாலதான் நான் வந்து உன்னை சொல்றேன், பட் செத்துரு அப்படின்றான். நான் சாதனமா, எதுக்குடா என்ன கொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யார் உன்னை செய்ய துடிக்கிறாங்க, யார் உன்னை தூண்டினாங்க, சொல்லு சொல்லு சொல்லுன்னு கேட்கிறான். அவன் சொல்லவே மாட்டேங்கிறான், இருந்தாலும் இவனை கொலை பண்ற நோக்கத்திலயே இருக்கான். எவ்வளவோ தடுத்து பார்ப்பா முடியாது, அவன் கொலை பண்ற இன்டென்ஷன்ல இருக்கிறதுனால அவனை கொண்டுருவான். மைக்கேல் இறந்து போனதுக்கு அப்புறம் ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி மைக்கேல் மைக்கேல்னு எழுப்புவான், அழுவான், ரொம்ப ஃபீல் பண்ண. இவங்களுக்குள்ள நடந்த உரையாடல்கள், ஃபைட்ஸ், ஈக்குவென்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அங்க ஒர்க் பண்ற லேடிஸ் வந்து கேமரால வீடியோ பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன் போலீஸ் வந்து கேட்பாங்க, ஏப்பா இப்ப தானப்பா கொலை பண்ண, திருப்பி இன்னொரு கொலை பண்ணிருக்கே, உன்னை என்ன பண்றது, இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பேசிட்டு இருக்கு. இன்னொரு போலீஸ் ஆபீசர் உள்ள போய் செக் பண்ணிட்டு அங்க ஒரு லேடிஸ் கிட்ட எல்லாம் செக் பண்ணுவாங்க. பண்ணிட்டு வந்துட்டு இல்ல இல்ல, உள்ள சொல்ற இவன் சொல்றதும் உள்ள சொல்றதும் ஒன்னாதான் இருக்கு, இவன் எவ்வளவு தடுத்து பாத்திருக்கான், அவன் தான் கொல்ல பாத்திருக்கான், சோ அதனாலதான் வேற தற்காப்புக்காக தான் கொலை பண்ணிருக்கான், இவனை விட்டுறலாம்னு சொல்லிட்டு இவனை விட்டுறாங்க. வில்லு போலீஸ் ரிலீஸ் பண்ணும் போதே அவங்க அப்பா வராது. ஒரு 10 நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேன், இப்பதான் ஒரு கொலை பண்ணிட்டு வந்தேன், இப்பதான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள இன்னும் கொலை பண்ணிட்டு நிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு போயிட்டு இருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி இல்ல, அவன் என்னோட ஃப்ரெண்டு, முன்னாடி நம்ம டீம்ல தான் அவன் ஒர்க் பண்ணான், எதுனால அவன் என்ன கொலை பண்ண நினைச்சான்னு தெரியல, பட் யாரோ ஒருத்தவங்க வந்து இவனை கொலை பண்ண தூண்டி இருக்காங்க. ஒருத்தவங்க உன்னை கொலை பண்ண தூண்டுறாங்கன்னா நீ என்ன பண்ணிருப்ப, எதுக்காக அவங்க கொலை பண்ண நினைக்கிறாங்க, எனக்கு ஒன்னும் புரியல. போ அங்க பாரு, இன்னொருத்தன் என்ன ஒன்னு கூப்பிட்டு இருக்கான், அவன் யாருடா அப்படின்னு கேக்குறாரு. வண்டி நிறுத்துறாங்க. அவன் வந்து ஜேம்ஸ் லாங் பா, நம்ம டீம்ல தான் இருந்தான், ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேக்குறான். ஆமா ஆமா, நீ கண்ணை வச்சு விளையாடுவேன்னு கேள்விப்பட்டேன் அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பாவுக்கு டவுட் வந்து, டக்குன்னு கண்ணை எடுத்து நீ கையை தூக்கு அப்படின்ற, எதையோ எடுக்க பார்த்த, என்னத்தை எடுக்க பார்த்த காட்டு அப்படிங்கிறாரு. விசிட்டிங் கார்டு எடுத்து நேற்றான். ஓ நீ இப்ப பிஏஐடியா, அப்படின்னா போலீஸ் கீழே வேலை செய்யறது, போலீஸ் வந்து வயர்லெஸ் கேபிள்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன நடக்குது, இங்க எங்க குற்றவாளி இருக்கா, அவனை அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் திரும்ப எதையோ எடுக்க நினைக்கிறான். அதுக்குள்ள அவங்க அப்பா திரும்ப கையை தூக்க, ஐயோ அவசரப்படாதீங்க, ஒன்னும் இல்ல, கார்ட்லெஸ் வயர்லெஸ் போனை தான் எடுக்கிறேன், மைக்கேல்ஸ் கொலை பண்ணது இது மூலியமா தான் எனக்கு தெரியும், எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி, கொலை பண்ண சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும், என் கூட வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கூட போகாதரா, அவன் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வார்ன் பண்றாரு. இல்லப்பா இவனை எனக்கு தெரியும், நான் போறேன், யார் என்ன கொலை பண்ண சொன்னாங்கன்னு நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவர் தடுக்கிறாரு, இருந்தாலும் அவன் கிளம்புறான். அவங்க கிளம்பி போகும்போது ஒரு ட்ரோன் மேல இருந்து அவங்கள ஷூட் பண்ணிட்டு இருக்கு. யாருடா என்ன மைக்கில வச்சு கொலை பண்ண சொன்னது கொஞ்சம் சொல்றா அப்படின்னு பில்லு கேட்கும் போதே, இவன் என்ன பண்றான், ஒரு மேப் எடுத்து கொடுத்து இந்த ரெட் லைன் இருக்கு பாத்தீங்க,
இல்லையா, இந்த ரெட் ஸ்பாட்டுக்கு நம்ம போயிட்டோம்னா நான் உனக்கு காட்டுறேன் யாருன்ட்டு, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். நல்லா டெசர்ட் மாதிரி இருக்கு வண்டி, போது போது போயிட்டே இருக்கான். என்னடா இன்னும் போயிட்டே இருக்க, எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு மலையடி வர மாதிரி இருக்கு, அங்கெல்லாம் போறாங்கடா வண்டி ஓட்டிட்டே போயிட்டே இருக்க, எங்கடா போறோம் நம்ம அப்படின்னு பில் கேக்குறான். ஏ 5 மணிக்குள்ள மேப்ல இருக்க அந்த ரெட் ஸ்பாட்டுக்கு போயிடுவோம், நீ நல்லா ஃபோக்கஸ் பண்ணு, நம்ம அங்கதான் போறோம் ஓகேவா, அங்க போனோன்னு வேலை முடிஞ்சிடும் ஓகேவா, என்னடா நர்வஸா இருக்க, இப்படிதான் மைக்கேல் நர்வஸா இருந்தா, திடீர்னு என்ன கொல்ல வந்துட்டான், நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறான். நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னா டக்குன்னு கண் எடுத்து சுட ஆரம்பிக்கும். என்னடா ஆளாளுக்கு என்ன சுட பாக்குறீங்க, ஆளாளுக்கு என்ன கொல்ல பாக்குறீங்கன்னு கும்மு கும்னு குத்திட்டு ஓடுற வண்டியில இருந்து கதவை திறந்துட்டு கீழே விழுந்து பள்ளத்தாக்கு ஒண்ணு இருக்கும், அதுல இறங்கி போய் சரிஞ்சு போய் ஒளிஞ்சிடறான். லேஞ்ச் என்ன பண்றான், இறங்கி ஸ்னைப்பர் எடுத்துக்கிட்டு கன் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவனை தேடி போயிட்டே இருக்கான். இவன் என்ன பண்றான், மண்ணுக்குள்ள ஒளிஞ்சிருக்கான் வெளில, அப்படியே போயிட்டு அவன் கையில இருக்கிற அந்த கண்ணை புடுங்கி அவனையே சுட பாக்குறான். பயங்கர ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். சமயத்துல மேல இருக்க ட்ரோனை காட்டுறாங்க. அடுத்த பக்கம் பார்த்தா அந்த ரெண்டாவது வில்ல ஒருத்தன் தான் பாத்தீங்களா எஸ்கேப் ஆனா பணத்தோட ஃபர்ஸ்ட் வில்ல சாகும் போது, அவன் என்ன பண்றான், பெரிய அரேனாவே வச்சிருக்கான். எவ்வளவு பெரிய மக்கள், பெரிய பெரிய ஆளுங்க, பணக்காரவங்க எல்லாரும் பயங்கர கேம்பிளிங் பண்றாங்க. பெரிய போர்டு இருக்கு, அந்த போர்டுல பாத்தீங்கன்னா இந்த 6 பேரோட பேரும் இருக்கு. இவங்க கொல்றதே வில்ல, இதுதான் அவங்களோட பெட். அது சைரஸ் பண்ணதை விட 10 மடங்கு பெருசா இவன் பண்றான் கேம்பிளிங் கொடுக்குறான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், யார் மேல கட்ட விரும்புறீங்க, வில் இன்னும் சாகாம இருக்கான், உங்களுக்கு யார் மேல கட்ட தோணுதோ கட்டுங்க அப்படின்னு சொல்றான். மில்லியன் கணக்குல அந்த இடத்துல வந்து பணம் புழங்குது, பேர் வில்லு மேல கட்டுறாங்க, சில பேர் லேஞ்ச் மேல கட்டுறாங்க, இப்படியே போயிட்டு இருக்க அந்த இடத்துல. அடுத்த சீன்ல இந்த பக்கம் பயங்கர ஃபைட் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கிட்டே, யாரா என்ன கொல்ல நினைக்கிறாங்க, சொல்றேன்னு சொன்னல, சொல்லு சொல்லு சொல்லுன்னு போட்டு அடி அடின்னு அடிச்சு போலக்குறான். கடைசியில அவன் செத்தே போயிடுறான், ஆனா சொல்லவே இல்லை. வில்லோட கையை அவன் ஷூட் பண்ணிடுவான், என்ன பண்றதுன்னு தெரியாது, இவன் திரும்ப ஷூட் பண்றதாயிடும். ஆகறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லுவான், டேய் நான் பாட்டுல என் வேலையை பார்த்துட்டு தான் இருந்தேன், ஆனா நீ செஞ்ச பாவம் என்ன தொடர்ந்துச்சு அதனாலதான்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் சாவான். இந்த நேரத்துல இந்த ஆடியன்ஸுக்குலாம் இவங்க ஃபைட் பண்றது சரியா தெரியாம, ரெண்டு பைக்கர்ஸ் வந்து கேமரால இவங்க பண்ற ஃபைட் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்து வில் சொல்லுவான், போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு. அந்த ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. குண்டடி பட்டதோட வில் அந்த இடத்த விட்டு போயிட்டே இருப்பான். போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்த அந்த மேப் எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். கொஞ்ச தூரம் போனோன்னு மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா பலப்பலன்னு தெரியும், அடப்பாவி டிராவல்ஸ் நீயா, ஏன்னா அவன் ஸ்னைப்பர், இவனுக்கு நல்லா தெரியும் ஸ்னைப்பர் வந்து எங்க இருப்பாங்க, கண்டிப்பா அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாரும் வந்து இவனை கொல்ல வராங்க இல்லையா, ஸோ அவன் டிராவல்ஸ் நீ இவன் கண்டுபிடிச்சிருவான். அவன் இவனை ஷூட் பண்ண போறான்னு தெரிஞ்சுட்டு டக்குன்னு எகிரி குதிச்சிருவான், ஐயோ தப்பிச்சிட்டியான்னு டிராவல்ஸ் திரும்ப திரும்ப சுடுவான். பயங்கர கன்ஃபைட் நடந்துட்டு இருக்கும் அந்த இடத்துலையும், விடவே மாட்டான், சுட்டுக்கிட்டே இருப்பான். இவனால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பான். அங்க இருந்தோ புத்திசாலி ஷெரீஃப் ஒன்று வரும், இப்பதான் நியூஸ் வந்தது ஒருத்தனை இன்னொருத்த சுட்டுட்டான்னு, அந்த ஷூட்டர் நீ தானா, அங்க கையை தூக்கிட்டு ஒழுங்க கையில இருக்க துப்பாக்கியை கீழே போட்டுடு, சரண்டர் ஆயிடு சரண்டர் ஆயிடு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். மேடம் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, மேல இருந்து ஒரு ஸ்னைப்பர் சுட்டுட்டு இருக்கான், நீங்க அந்த இடத்த விட்டு வராதீங்க, கார் பக்கத்துலயே நில்லுங்கன்னு இவனு எவ்வளவு வார்ன் பண்ணுவான். ஷெரீஃப் அம்மா கேட்காம வந்துட்டே இருக்கும் முன்னோக்கி, சொல்றதை கேட்காத ஷெரீஃப் முன்னோக்கி வந்துட்டே இருப்பாங்க வில்ல அரெஸ்ட் பண்றதுக்கு. டிராவல்ஸ் வந்து ஸ்னைப்பர்ல சுட்டுவான், ஷெரீஃப் செத்து போயிடும். இந்த பழியும் வில் மேலதான் விழுகும் இல்லையா, அந்த இடத்த விட்டு எஸ்கேப் பண்ணா போதும்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பான். ஓடி போய் ஷெரீஃப் அந்த கார் கடையில ஒளிஞ்சுப்பான். அந்த பக்கம் ஸ்னைப்பர் எடுத்துக்கிட்டு கரெக்டா குறிப்பாத்து அந்த காரை சுட ஆரம்பிச்சிருவான். இது அத்தனையும் இந்த காட்டுவாசி கும்பல் ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்துட்டு கேம்பிளிங் பண்ணிக்கிட்டு காசை கட்டிக்கிட்டு இப்படியே ஆரவாரத்துல இருந்துட்டு இருப்பாங்க. உண்மையா பார்க்க போனா இந்த உலகத்துல ஒருத்தர் அழியறத பார்த்து இன்னொருத்தவங்க சந்தோஷப்பட்டு தானே இருக்காங்க, தானே வல்லவன் நினைச்சுக்கிறாங்க, எல்லாத்துலயும் முன்னேறி போயிட்டே இருக்காங்க இல்லையா, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அதே மாதிரி அந்த நேரத்துல இவனோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் ஹாரிகன் வரான். வில் உயிர் வாழணும்னா வந்து வண்டியில ஏறு அப்படிங்கிறான். வண்டியை எடுத்துக்கிட்டு இவங்க ஃபாஸ்டா போறாங்க, நான் எப்படி ஒன்னும் நம்புறது, வரவனுங்க எல்லாருமே என்னதான் கொல்ல பாக்குறீங்க, உனக்கு என்னடா வேணும், நீ என்ன கொல்ல பாக்குறியா அப்படின்னு கேட்கலாம். நான் அப்படி எல்லாம் கிடையாது, உன்னை கொல்ல பாக்குறது யாருன்னு எனக்கு தெரியும், நான் சொல்றேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். ஒரு இடத்துல வண்டி நிறுத்துறாங்க, இல்ல பழைய வேன் மாதிரி இருக்கு, அங்க போனோன்னு டே எனக்கு ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு ஹாரிங்கன் சொல்றான். அது வரைக்கும் பொறுமையா வந்த வில் போட்டு ஹாரிங்கன் அட்டி அடி நடிக்கிறான், நீ என்ன கொல்ல தானே வந்திருக்க, அதுக்கு தானே என்ன தந்திரமா கூட்டிட்டு போற அப்படின்னு கேக்குறான். கொஞ்சம் பொறுமையா இருடா, கழுத்து பிடிச்சு நெரிக்காத, என்னால மூச்சு விட முடியல, கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லிட்டு, இல்லடா உன்னை யார் கொல்றாங்க கொல்ல நினைக்கிறாங்க அப்படி என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன், நீ முதல்ல அங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இந்த மீன் டைம்ல டிராவல்ஸ் இவங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கான். இன்னொரு வண்டி எடுத்துக்கிட்டே, உன்னை நம்ப மாட்டேன், நீ முதல்ல போ வண்டிக்குள்ள, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வில் பின்னாடியே போறான். இப்ப சொல்லு என்னாச்சு, யார் என்ன கொல்ல சொன்னது, எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட் யார் யாரை மீட் பண்ண, யார் யார் உன்னை கொல்ல
வந்தாங்க முதல்ல சொல்லு அப்படின்னு ஹாரிங்கன் சொல்றான். ஃபர்ஸ்ட் வந்தது மைக்கேல்ஸ், அவனை கொண்டுட்டேன். ரெண்டாவது லாங்கு, மூணாவது டிராவிஸா அப்படின்னு சொல்லி ஹாரிங்கன் சொல்றான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராகுல் பக்காரோ என்னை பார்க்க வந்தான். வந்தவன் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தான், நீ உயிரோட இருக்கணும்னா நீ வெளில கொல்லணும் அப்படின்னு சொன்னான். கொண்டுட்டா உன ஒரு பெரிய மில்லியனர் இருக்கிற அப்படின்னு சொல்லியிருந்தான். நானும் செய்யறேன்னு சொல்லி ஒத்துக்கிற மாதிரி நடிச்சேன். வெளியில உன்னை தேடிட்டு இருக்கிறது டிராவல்ஸ், அடுத்து கூப்பர் வருவான். கூப்பர் கண்டிப்பா ஒரு பைத்தியக்காரன், அவன் இது பாக்குற இடம் இருக்கிற இடம் எல்லா இடத்துலயும் வெடிகுண்டு வச்சே நம்மள சாவடிப்பான். அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த வில்லன் நம்பர் 2 என்ன பண்ணுவான், எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பான். யார் யார் உயிரோட இருக்காங்க, யார் யார் செத்துட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, இருக்கவங்க மேல கண்டிப்பா நீங்க பெட்ட கட்டுங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க, நீங்க மில்லியனர் ஆயிருவீங்க. ஒருத்தி கேக்குறா, உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு, நீங்க இது மாதிரி பண்ணணும்ட்டு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கைதிகளை எல்லாம் மலை அடிவாரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு கொல்ல நினைச்சாங்க, அப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களும் சுட்டுக்கிட்டு வாழ்றதுக்காக போராடினாங்க, அந்த சமயத்துல ஒருத்த மட்டும் ஜெயிச்சான், அவனையும் வந்து கொண்டுட்டாங்க. இது வந்து சில்ற காசுக்காக நடந்த போட்டி மாதிரி இருந்துச்சு. பிச்சைக்கார பசங்க, நம்மளாம் பணக்காரவங்க, நம்மளாம் விளையாட வேண்டிய விளையாட்டு இதுதான், நம்ம இதை விளையாடுறோம், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் விளையாட தகுதியானவங்க அப்படின்னு பயங்கரமா என்கரேஜ் பண்றான். இப்போ உயிரோட இருக்கிறது வில், வில்லு மேல யார் பெட் கட்டுறா சொல்லுங்க, வில்லுக்கு அவனோட கர்மா துரத்துது அப்படின்னு. செகண்ட் வில்லுன்னு சொல்ல, அங்க இருக்க லூசுங்க எல்லாமே பணத்தை வந்து வில்லு மேல, அவன் உயிரோட இருப்பானா சத்துருவானா, உயிரோட இருப்பானா சத்துருவானான்னு சொல்லிட்டு பெட்டை கட்டி வீணா போறாங்க. இந்த பக்கம் வில் கேப்பான், என்னடா இது, ஒரு மேப்பா காமிச்சு 5 மணிக்குள்ள இந்த இடத்துக்குள்ள ரீச் ஆயிட்டா நான் வந்து பொழைச்சிருவேன் அப்படின்னு சொன்னா என்னது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹாரிகன், லாங் சொன்னது உண்மைதான், நீ வந்து இந்த ரெட் ஸ்பாட் இருக்க இடத்துக்கு 5 o'clock ரீச் ஆயிட்டீங்கன்னா உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, நீ பொழைச்சிருவ, நீ தான் வின் ஆயிட்டேன்னு அர்த்தம், பட் போற வழியில கண்டிப்பா உன்ன கொண்டுருவாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள இந்த ஸ்னைப்பர் எரும மாடு டிராவல்ஸ், இவங்க உட்கார்ந்துட்டு இருக்க அந்த வேன் இருக்கு இல்லைங்களா, அதுல 2 gas இருக்கும், அந்த கேஸை பார்த்து சுட்டுறான். ஒரு கேஸ்ல சுட்ட உடனே என்ன பண்ணிருக்கான், வாடா இந்த இடத்த விட்டு ஓடிடலான்னு கடகடன் ஓடுறானுங்க. அந்த இடமே வெடிச்சு சதறி போயிடும். கூட ஹாரிங் என்ன சந்தேகம் தான் மட்டும், பட் ரொம்ப நல்லவன், காப்பாத்திடுறான் இவனை. அடுத்த சீன்ல கேம்பிளர்ஸ் வந்து ஐயோ போயிடுச்சு இவங்க பொழைச்சிட்டானுங்களே அப்படின்னு வர வர தோத்துக்கிட்டே வரான். ரெண்டாவது வில்லன் பக்கம் வில்லும் ஹாரிங்னும் தப்பிக்கிறதுக்காக அவங்க வண்டி எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. அங்க போற வழியில ஒரு கேஸ் ஸ்டேஷனை பாக்குறாங்க, அந்த இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுக்கலாம்னு ஒளிஞ்சுக்கிறாங்க. பின்னாடி வந்த டிராவல்ஸ் அவங்களை ஓட ஓட கொடுக்குறோம். ஸ்டேஷனுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் போனதுமே அங்க ஒர்க் பண்ற ஒரு லேடி வந்துட்டு இருங்க போலீஸ்க்கு கால் பண்ண டக்குன்னு ஒரு கன் எடுக்கிறான். அவங்க போன் பண்ற சமயமா பார்த்து வில்லு அவ கையில இருக்கிற துப்பாக்கியை புடிஞ்சிட்டு சாரி அப்படின்னு சொல்ல, ஒரு ஸ்னைப்பர் தோத்திட்டு வந்துட்டு இருக்கோம், அதனாலதான் நாங்க ஒதுங்க வேண்டியதா இருக்கு, பதுங்கத்து கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். டிராவல்ஸ் வண்டியில வந்துட்டு தாறு மரம் சொல்றோம், உள்ள இருக்கவங்கள வெளில இருக்கவங்க எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. இதெல்லாம் ஒரு கேஸ் தூக்கி கேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போட்டுருக்கான். உள்ள இருக்கவங்க வெளியில வந்தே ஆகணும் இல்லையா, ஏன்னா அவங்க வெளியில வந்தாதான் என்னால ஸ்னைப்பர் மூலமா சுட முடியும், அதுக்காக அவங்க காத்துட்டு இருப்பாங்க. வெளியில வெளியில வந்த 3 பேரையும் தாறு மரம் சொல்லுவாங்க. இந்த பொண்ணை ஒரு இதெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க வெஜிடபிள்ஸ், அதுக்கு அடியில ஒளிஞ்சிட்டு ஒளிய வச்சுட்டு நீ இங்கேயே ஒளிஞ்சிட்டுருமா, நீ எந்திரிச்சு வந்துடாத, இல்லைன்னா ஒன்னும் சுற்றுவான். இந்த பொண்ணை பாதுகாப்பான இடத்துல பதுங்க வச்சுட்டு திரும்பி பாப்பா கேஸ் ஸ்டேஷனே வெடிச்சு. டக்குன்னு இவனுங்க ரெண்டு பேரும் ஒரு கார் கடியில ஒழிய பார்ப்பாங்க, அந்த இடத்துல கேஸ் லீக்கேஜ் பண்ணிட்டு கேஸ் அந்த கார் வெடிக்க வச்சிருவான். இல்ல ஒரு நல்ல காரியம் பண்ணிருப்பான், என்னன்னா உள்ள அந்த பொண்ணு போன் பேசி போலீஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக போன் பண்ணுவாருல, அந்த போனை பிடிக்கி இவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிருப்பான். அப்போ அந்த சமயத்துல உங்க அப்பா வண்டி எடுத்து இவங்களெல்லாம் காப்பாத்திடுவாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தது செகண்ட் வில்லனுக்கு ஆத்திர ஆத்திரம் வந்துடும், ஐயோ போச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்பான். வேற ஐடியா ஒன்று யோசிப்பான். என்னாச்சு அப்படின்னு கேட்பான். லேஞ்சன் கொள்ள வந்தப்பா நான் அவனை கொண்டுட்டேன், அதுக்கப்புறம் வந்து டிராவல்ஸ் இப்போ ஸ்னைப்பர் மூலியமா என்ன சொல்ல பாக்குறா, எங்களால எங்க போய் ஒளிஞ்சாலும் அவன் துரத்துக்கிட்டே வந்து சொல்றான், என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் யாராவது ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் யாரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேக்குறாங்க. சைரஸ் செத்ததுக்கு அப்புறம் ராவிஸ் பக்காரோ ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துட்டான். அந்த அப்பா இந்த 5 பேரையும் தூண்டிவிட்டு என்ன கொல்றதுக்காக அனுப்பியிருக்கான். ஃப்ரெண்ட்ஸும் கூட பார்க்காம அவங்கள பணைய கைதியாக்கி பணத்தை ஆசை காட்டி இந்த கேம்பிளிங்குள்ள ஈடுபடுத்தி விட்டுருக்காங்க. அந்த லேஞ்சோட மூக்கு மொழியுமே சரியில்லை, ஏதோ பண்ண போறான்னு எனக்கு தெரிஞ்சது அப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. பைபாஸ் ரோட்ல ஒரு கார் இருந்துட்டு இருக்கு, ஒரு போலீஸ் வந்து டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு லெப்ட் சைட் உங்க காரை திருப்பி விட்டுறான். இந்த சைடு வில்லனுக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை செஞ்ச போலீஸ்காரர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுறான். அந்த போலீஸும் இந்த கெட்டவனோட ஆளு தான். போனவங்க திரும்ப அந்த மண்ணு ரோட்லயே போயிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் போனோன்னு திடீர்னு பார்த்தா வில்லு ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ண வண்டி அப்படி எதுக்கு நான் ஸ்டாப் பண்ண சொல்றேன்னு பார்த்தா பாம் வச்சிருப்பான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல 3 பேர் தப்பிப்பாங்க. இறங்கி யார் பாம் வச்சிருக்கான்னு பார்த்தா அந்த பாம்பை டிஃபியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவோம், இது வச்சிருக்க போறது யாரு, நடக்கிற இடம் நிக்கிற இடம் பறக்கிற இடம் எல்லா இடத்துலயும் வைக்கிறது நம்ம லூசு கூப்பரா தான் இருப்பான். கூப்பர் நீ எங்க இருக்க, நீ வெளியில வா, வந்து எங்களை பாரு அப்படின்னு சொல்லி உங்க கையை காட்டி கத்தி கத்தி கூப்பிடுவாங்க. அவன் வரவே மாட்டுக்குள்ள உங்க அப்பா என்ன பண்ணுவாரு, பெரிய ஸ்னைப்பர் எடுத்துக்கிட்டு இது எல்லாரையும் நான் சுட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலேருந்து கிளம்ப பார்ப்பாரு. வில்லு என்ன பண்ணுவான், கிட்ட போய் அப்பா நீங்க என்ன பண்ண போறீங்க, இல்ல
என்ன இறங்கி களத்துல இறங்க போற அப்படின்னு, இல்ல இது எனக்கும் காடிக்கும் உள்ளது உங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி பாப்பான் கேட்க மாட்டாரு. மூக்குலயே ஒரு குத்து கும்னு விட்டோட ஒரு மயக்கம் போட்டுருவாரு அதை எடுத்து. அதுக்கு ஹாரிகன், ஏய் என்னடா அப்பாவே அடிச்சுட்ட, உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடா, அவர் எவ்வளவு நல்ல மனுஷன், அவரை போய் அடிச்சுட்ட. ஆமாண்டா, அவருக்கு ஜேம்ஸ் பாண்ட் நினைப்பு கலத்துறாங்க, வாடா போய் வேலையை பார்க்கலாம், இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விடக்கூடாது. முதல்ல வந்துட்டு நம்ம கூப்பரை சந்திச்சோம்னா கண்டிப்பா அந்த பக்காடி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம், வா போலாம். நீ சொல்றது சரியா, எப்படி சரியா சொல்ற சொல்லு, அங்க பாரு ஒரு மார்க் இருக்கு, ரெட் மார்க், அதை ஃபாலோ பண்ணி போனா கண்டிப்பா கூப்பர் இருப்பா, கண்டிப்பா அவனை புடிச்சு புடிச்சிடலாம் அப்படிங்கிற. டே நம்புற மாதிரி இல்லடா அப்படிங்கிறான். மேல பாருடா ட்ரோன் பறக்குது, இந்த இடம் கரெக்டான ஸ்பாட்டு, வா கண்டிப்பா இங்கதான் கூப்பர் லூஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கோம் பாக்கலாம் அப்படின்ட்டு கூப்பர் கூப்பர்னு கத்திட்டே போறானுங்க. அவன் வெளியில வந்த பாடல இவங்க போயிட்டே இருக்கும் போது டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கண்ணி வெடி குண்டுல காலை வச்சிடறான் ஹாரிங்க. பட் வில் அதை நேக்கா ஒரு கல்லை வச்சு இவன் காலை ப்ரெஷர் கொடுக்காம மெதுவா எடுக்க சொல்லி அவனை காப்பாத்தி. ரியலி அந்த சீன் தான் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். அந்த கூப்பர் மெதுவா பாறையிலேருந்து எழுந்து வந்து உங்களை எல்லாரையும் சும்மா விட மாட்டேன், கொன்றுவேன் அப்படின்ட்டு இருக்கிற பாம் மொத்தத்தையும் எதாவது புதைச்சு வச்சிருக்கானோ எல்லாத்தையும் அப்படியே வெடிக்க வைக்கிறான். கையில ஒரு ரிமோட் வச்சு திரும்ப ஒரு கிரேட் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். கூப்பர் சொல்றது கேள்றா, கையில வச்சிருக்க பாமை கீழே போடுறா, நீ துப்பாக்கியை போடு நான் பாமை போடுறேன் அப்படிமா, நான் துப்பாக்கியை போடுறேன் நீ பாமை கீழே போடு அப்படின்னா முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்க இதை லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டு பாமை வெடிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். பட் இவன் கையில இருந்து புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான், இப்படியே போராட்டமா இருக்கும். அப்புறம் கடைசியில வந்துட்டு கூப்பரை இவன் காப்பாத்திடுவான். கூப்பர் கையில இருந்த பாம் வெடிக்கிறதுல இருந்து வில் எப்படியோ காப்பாத்திடுறான். பேட்ரோல் மட்டும் எப்படி எங்கிருந்து வருதுன்னே தெரியாதுங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காப்பாத்துறதுக்கு வரும் இல்லைன்னா அரெஸ்ட் பண்றதுக்கு வரும். போலீஸ பார்த்தோன்னு நம்ம கூப்பர் விழுந்தடிச்சு ஓடி போயிடுறோம், பைத்தியக்காரன் ஓடி போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளி சொல்றான். போலீஸ் கிட்ட எவ்வளவு சொல்றாங்க நம்ம மாட்டேங்கிறான். ஓடி போன புக் கூப்பர் திடீர்னு பாம்பு போட்டு போலீஸ் திசை திருப்பி போலீஸோட வேனையே வெடிக்க வச்சு அங்கிருந்து தப்பிச்சிருவாங்க. தப்பிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸோட கையை வேற கட்டி போட்டு தப்பிச்சிருவாங்க. எல்லாம் பார்த்துட்டு இருக்க ரவுலுக்கு ரொம்ப கடுப்பாயிடுறான். இல்ல இவன் இன்னும் உயிரோட இருந்தானா நான் சம்பாதிப்பேன்னு நினைச்சேன், ஆனா நான் தோத்து போயிருவேன் போல இருக்கு, ரோட்ல என் பேரை போடுன்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்றவன்ட்டு சொல்றான். சார் என்ன சார் சொல்றீங்க, உங்க பேரை போடுவாங்கம்மா? ஒண்ணு அவனோட கூட்டாளிங்க அவனை கொல்லணும், இல்ல வேற யாராவது அவனை கொல்லணும், இல்ல இல்லன்னா நானே அவனை கொல்லணும், நானே கொல்லணும்னு விருப்பப்படுறேன். இவன் உயிரோட இருந்தானா நான் மொத்தத்தை இழந்துருவேன், தோத்துருவேன் நினைக்கிறேன், என்னோட பேரை போர்டில் போடு அப்படின்னு சொல்லிட்டு போய் அனௌன்ஸ்மெண்ட் வர கொடுக்குறேன். இந்த பக்கம் போலீஸ் சேர்ந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்களா மூணு பேரும். வில் கேட்கறான், ஏன் கூப்பர் என்ன கொல்ல பார்த்த, உன்னை யாருக்கு கொலை பண்ண சொன்னது சொல்லு அப்படின்னு கேட்கறான். நீ வேறடா என் வாயில துப்பாக்கி வச்சு ஒண்ணு நீ வில்ல கொல்லு இல்லைன்னா நாங்க உங்களை கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க. யாரு மிரட்டினது, அந்த ராகுல் தான் மிரட்டினா அப்படின்னு சொல்றான். இவனுங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட் ரோட்ல உங்க அப்பா வந்து வண்டியை நிறுத்திட்டு வழி மறிச்சிட்டு நின்னு இருக்காரு. என்னடா வில்ல உன்னை சுட்டுட்டாங்க போல இருக்கு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என் மூக்குலையா குத்திட்டு போனேன், உன்னை பார்த்தோன்னு உன்னை மூக்குல குத்தணும்னு நினைச்சேன், ஆனா உன் கையில சுட்டதை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குடா, வாடா போலாம், எவன்டாவேன் நான் ஒரு வழி பண்ணிடுறேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி மூணு பேரையும் கூட்டின்னு போறாரு. பேசிக்கிறத பார்த்து ஹாரிகன் நல்ல குடும்பம்டாங்கிறான். அதுக்கு கூப்பர் சொல்றான், உங்க டேடி ஓல்டா இருந்தாலும் கோல்டுடா அப்படிங்கிறான். டேடி எப்படி எங்களை கண்டுபிடிச்சிங்க, நாங்க இந்த வழியா தான் வருவோம் அப்படின்னு. இல்லடா வண்டியில இந்த மேப்பை விட்டுட்டு போயிட்டேன், கண்டிப்பா நீ இந்த வழியா தான் வருவேன்னு தெரியும், அதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு பேரும் ஒரு ட்ரக்ல யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ட்ரக்ல எல்லா ஆயுதங்களும் இருக்கு, அது மாதிரி ட்ரக் எடுத்துட்டு வந்திருக்காரு உங்க டேடி, வா போய் பாக்கலாம் ஒரு கை பாக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த ரெட் மார்க் இருக்க இடம் தான், இந்த இடத்துலதான் அவன் வர சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன், இந்த இடத்துலதான் ஃபைனல் நடக்க போகுது, என்ன பண்ணிக்கோ நம்மளோட யூனிஃபார்ம் போட்டுக்கோ. இல்லங்க டேடி வேணாம், ஆல்ரெடி நம்ம இந்த யூனிஃபார்ம் போட்டுதான் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. டேய் போடுறா நான் சொல்றேன்ல போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிஃபார்ம் போட்டு விட்டு எல்லாம் பாம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடி ஆறாங்க. டேய் நீங்க சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க, ரவுலுக்கு நீங்க வர்றது நல்லாவே தெரியும், ஏன்னா அவன் ஒன்னு ஒன்னத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கான், அவன் வந்து ட்ரோன் வச்சு மானிட்டர் பண்ணிட்டு இருக்கான் இல்லைங்களா. ஸோ அவங்க அப்பா சொன்ன மாதிரி ரவுலும் ரெடி ஆயிட்டு அங்கேருந்து வரான். நிறைய ஆட்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்காங்க, எல்லாரு கூடவும் பயங்கர கன் ஃபைட்டு. சும்மா இல்லைங்க கூப்பர், பாம சும்மா சிக்ஸர் ஃபோரு சிக்ஸ் ஃபோருன்ட்டு தூக்கி தூக்கி எறிகிறான். அப்படி இருந்து வந்தாங்க இல்லையா வேணா அதை கொளுத்திடுறாங்க. இல்லைங்க வில்லங்கன்னு தேடுறாங்க, ரவுலும் வில் அப்படின்னு கூப்பிடுறான். வில் டிராவல்ஸ் நெருங்கிடுறான். வில் டிராவல்ஸ் வந்து ஸ்னைப்பர்ல சுட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பான். அது பின்னாடியே வந்துட்டு டிராவல்ஸ் வந்து ஏண்டா இன்னும் எங்களை சுட்டு இருக்க, சுடுறதை நிறுத்து கண்ணை கீழே போடு அப்படின்னா டிராவல்ஸ் கேட்கற மாதிரியே இல்லை. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம சுட்டுருவான். ஒவ்வொரு தடவையும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கொல்லும் போதும் இவன் ஃபீல் பண்றது எவ்வளவு ஆக்ஷனா இருந்தாலும் இவன் ஃபீல் பண்றத நல்லா காட்டியிருப்பாங்க. இவங்க வண்டியை கொளுத்துனாங்க இல்லையா, ஸோ அதை ஓட்டி வந்தது இவங்க அப்பா தான். இறங்கி அவரு பதுங்கி இருப்பாரு, பதுங்கி இருந்தாலும் அவரு சுடுவாரு. அந்த சமயத்துல ரவுல் வந்து அவங்க அப்பாவை சுட்டுருவான், கையில சுட்டுருவான். பயங்கர கன் ஃபைட் லைக் பப்ஜி மாதிரி போயிட்டு இருக்கும். ஓபன் ஸ்டெப்ல மேல நின்றுட்டு இருப்பான், வில்ல கீழே இருப்பான். இதோட அதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு, எதை முடிச்சுக்கிறதா, எப்படி இருந்தாலும் நீ தோத்து போயிட்ட, ஏன்னா 5:03 ஆயிடுச்சு டைம் அப்படின்னு. நீ அடங்க
இறங்கவே மாட்டியாடா, எரு இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கும்மு கும்முன்னு குத்தி சம ஃபைட் நடக்கும். நல்லா விளையாண்டுவில், நீ என்ன பணக்காரனாக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பெருமையா பேசுறான். ஓவரா பேசுறேன்னு தூக்கி போடுவான் பாருங்க அவனை, அவ்வளவுதான். அதுக்கப்புறமும் கத்தி எடுத்துட்டு குத்த வருவான், அந்த கத்திய பிடிங்க வில்லனை குத்திடுறான். பட் ஒரு வார்த்தை சொல்றான், சைரஸ கொல்லும் போதும் கூட எனக்கு ஃபீல் இருந்தது, பட் நீ சாக வேண்டியவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரவதை பண்ணி கொள்றாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பவும் போல நம்ம ஷெரீப் வராங்க. பட் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கேம்பிளர்ஸ் வந்துட்டு பணம் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு பாதி பேர் சுருட்டிட்டு ஓட பாக்குறாங்க, சில பேர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கங்கராச்சுலேஷன் ஸ்டானர், எங்க மொத்த படையால செய்ய முடியாது, நீங்க ஒருத்தர நின்னு செஞ்சிருக்கீங்க, ஆனால் தண்ணி கட்டிட்டு இருந்த இந்த கொல்லக்குட்ட கும்பல பிடிச்சிருக்கீங்க, பாராட்டுக்கள்னு சொல்லிட்டு நான் உங்களை வில்லன் கூப்பிடலாமா அப்படின்னு கூப்பிட்டு, ஷெரீப் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, நீங்க வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு ஷெரீப். பக்கம் பார்த்தா ஆம்புலன்ஸ்ல நமக்கு ஹாரிங் அண்ட் கூப்பருக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. வி ஆர் ஆல் ரைட் அப்படின்றாங்க. அப்ப நீங்க நல்லா இருக்கீங்கன்னா நான் நல்லா இருக்கேன்டா அப்படின்னு சொல்றாரு. நான் ஒன்னு யோசிச்சிருக்கேன்டா அப்படிங்கிறாரு. சம ரிட்டையர்மெண்ட் வாங்கிடலாம்னு நினைக்கிறேன், நீங்க அதை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு ரெஸ்ட் எடுத்ததுல இருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்க போறேன்னு சொல்றாரு. பேசாம டானர் அண்ட் சன் ஃபியூஜிட்டிவ் ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், என்ன சொல்றீங்க கைஸ் அப்படிங்கிறாரு. ரெக்கவரிக்கு பதிலா வந்து கிளாஸிங் வச்சுக்கலாம் அப்படிங்கிறான் கூப்பர். ஹாப்பியா பேசிட்டு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பொன்மகள் வாய்ஸ் தமிழ், நான் உங்கள் மீனு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். ஒன்ஸ் அகைன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.